வணக்கம், இது உங்கள் மெய் தமிழன் யூடியூப் சேனல். பொங்கல் பண்டிகைக்கு ₹1000 பரிசு தொகை இப்போது வங்கியின் மூலம் வழங்க முதலமைச்சர் நாளை அவசர ஆலோசனை நடத்துகிறார். தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்களுடன் முதலமைச்சாலின் ஆலோசனை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிகிறது. விவசாயத்திற்கு மரியாதை செலுத்தும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் தை மாதத்தில் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவது வழக்கம். இந்த பண்டிகையை மக்கள் உற்சாகமாக கொண்டாடும் வகையில் ரேசன் கடை மூலமாக தமிழக அரசு வேட்டி சேலை ஆகியவற்றை வழங்கி வருகிறது. இதேபோல் ஆண்டுதோறும் பச்சரிசி, வெல்லம், ஏலக்காய், கரும்பு என பொருட்கள் வழங்கப்பட்டது. இதன் அடுத்த கட்டமாக கொரோனா பாதிப்பில் இருந்த மக்களுக்கு பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அதிமுக அரசு காலத்தில் ₹2000 வழங்கப்பட்டது. இந்த நிலையில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் கடந்த பொங்கல் பண்டிகைக்கு திமுக அரசு 21 பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கியது. அந்த பொருட்கள் தரமற்று இருந்ததாகவும் 21 பொருட்களுக்கு பதிலாக 15-16 பொருட்கள் மட்டுமே வழங்கப்பட்டதாக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் புகார் எழுந்தது. இதைத் தொடர்ந்து அந்த நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்தது. மேலும் பொங்கல் பண்டிகைக்கு பொருட்கள் வழங்குவதை விட பணமாக வழங்க வேண்டும் என பொதுமக்கள் விரும்புவதாக தெரியவந்துள்ளது. எனவே இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு ₹1000 வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதற்காக கூட்டுறவுத்துறை பல்வேறு வழிமுறைகளை வெளியிட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் தலைமையில் நாளை அமைச்சர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் பொங்கல் பண்டிகையொட்டி பொதுமக்களுக்கு வழங்கப்பட திட்டமிடப்பட்டுள்ள ₹1000 வங்கிக் கணக்கு மூலம் வழங்கலாமா அல்லது எப்போதும் போல் ரேசன் கடைகளில் இருந்து வழங்கலாமா என விவாதிக்கப்பட இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.